அனைவருக்கும் வணக்கம். வெள்ளரிக்காய் கட் பண்ணி காரமோடு சாப்பிட போகிறோம். அது எப்படி சாப்பிடலாம் பார்க்கலாம் வாங்க. ரெண்டு காய் எடுத்து வச்சுருக்கேன், தோல் செடிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா பாருங்கள், ஒரு மூணு செடி புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான். இது வந்து க்ளீனாக தோல் செதுக்கிட்டு இதெல்லாம் மிச்சில் போட்டு அரைச்சி கலந்து சாப்பிட போகிறோம். எப்படி சாப்பிடலாம் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், புதினா போய் போட்டுடலாம், ஒரே ஒரு பச்சை மிளகா அதையும் போட்டுடலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் போட்டுடலாம். இது போட்டு நல்லா க்ளீனாக அரைச்சிக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக உப்பு எடுத்துருக்கேன், உப்பு சேர்த்துடலாம். இதை வந்து க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம். அப்புறம் அந்த வெள்ளரிக்காய் சைடில் கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தோல் தோல் செதுக்கிடலாம். பாருங்கள், கட் பண்ணிடலாம். அப்படியே பீஸ் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். போட்டு நல்லா கலக்கலாம். ஒரு பீஸ் சால்ட் போடலாம், டேஸ்ட் கரெக்டாக இதை பார்க்கலாம். சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக சால்ட் சேர்த்துடலாம். இவ்வளோ தாங்க. கீரைக்காய் வெள்ளரிக்காய் மசாலாலாம் போட்டு கந்தாச்சு, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இதை செஞ்சு பாருங்கள், சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி செய்யுங்க, சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்டு சொந்தக்காரங்களும் அடுத்த பேருக்கும் கான்டாக்டில் அனுப்பிச்சி விடுங்க. நன்றி, வணக்கம். மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.